ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ஜோதிடம் ஆணி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம், முதல்ல எதுக்கு கிரக நிலவரத்தை சொல்றீங்க சார்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கிரக நிலவரம் உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பஞ்சாங்கம் இருக்கும், அந்த பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளையும் தங்களுடைய நாட்களை பிளான் பண்ணிப்பாங்க. அதற்காக இப்பொழுது அதெல்லாம் ஃபுல்லாக பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த கிரக நிலவரத்தை சொல்கிறேன். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில், அதாவது ஆணி மாதம் 1ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு இருக்கிற கிரக நிலவரம். மேஷ ராசியில் சுக்கிரன் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன். இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விடியற் காலை ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். அதுக்கப்புறமா துலாம் ராசியில் கேது இருக்காரு, சனி கும்பராசியில் இருக்காரு, வக்கரகதியில் இருக்காரு. வக்கரகதியில் பின்னோக்கி நகர துவங்கிட்டாரு, மீண்டும் மகர ராசியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் குரு செவ்வாய், இந்த இரு கிரகங்களும் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆணி மாதம் 4ஆம் தேதி ஜூன் 18ஆம் தேதி ஜூன் 18 ஆணி 4ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிரன், ராகுவோடு சேர்ந்திருக்கிற சுக்கிரன் ரிஷப ராசிக்குள்ள வராரு. அப்போது மேஷ ராசியில் இருக்கிற வரைக்கும் சனியுடைய பார்வையில் இருக்காரு, ரிஷப ராசிக்கு சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சிபலத்தோடு அமரப்போறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் இருக்கிற செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார், அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு மேஷ ராசிக்குள்ளார. ஜூன் 28 தமிழ் மாதம் ஆணி மாதத்தில் 12ஆம் தேதி எதுக்கு இது ரெண்டையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், தமிழ் மாதம் பல பேர்த்துக்கு ஒன்றும் ப்ராக்டிஸில் வரலை, சில பேர்த்துக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தமிழ் மாதத்தையும் இங்கிலீஷ் மாதத்தையும் கொரலேட் பண்ணி சொல்கிறேன். ஜூன் 26 தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசியிலிருந்து குரு மங்கள யோகத்தை கொடுத்து கொண்டிருந்த, குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்த கிரகம் அந்த மீன ராசியிலிருந்து செவ்வாய் மேஷ ராசிக்குள்ளே வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, சுயக்ஷேத்திரத்துக்கு. இங்கே வந்து சனியுடைய பார்வையில் வராரு. இந்த டைம், அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனி மகர ராசிக்குள்ளே வர வரைக்கும் மக்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன் இந்த ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதி ராத்திரி 12ஆம் தேதி காத்தால வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனியுடைய பார்வையில் செவ்வாய் வராரு. சனி வந்து ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அடுத்தவங்களுடைய நம்ம பண்ணின தப்புகளுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பாரு. செவ்வாய் நெருப்பு கிரகம், சனி ஆசிட் மாதிரி, நெருப்பும் ஆசிடும் சேர்ந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ அது மாதிரி ஒரு பாதிப்பு இந்த ஒரு 15 நாட்களுக்கு இருக்கும். இந்த 15 நாட்கள் உலக அளவில் பெரிய பாதிப்புகள், நெருப்பினால் இழப்புகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 வருஷமாக நம்ம அவஸ்தப்பட்டு இருக்கிற பேண்டமிக்குடைய மீண்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி வரும், ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது, மக்கள் கவலைப்பட வேண்டாம். புதன் ரிஷப ராசியில் இருக்கார், இப்போ ரிஷப ராசியில் இந்த மாதம் இருக்கார். எப்போ வரைக்கும்னா ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் வைகா ஆணி மாதம் 18ஆம் தேதி ஆணி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து புதன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு, அதாவது சுயக்ஷேத்திரத்துக்கு மேஷ ராசிக்கு வராரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு வராரு. புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு வராரு. சனி ஏற்கனவே தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு,
குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சுயக்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பவர்ஃபுல்லான கிரக பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்டரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பல மாற்றங்களை செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம், இந்த ஆணி மாதம் பலருக்கு மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் ஆணி மாதம் 29ஆம் தேதி, ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அப்போது சுக்கிரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் 32ஆம் தேதி, ஆணி மாதம் 32ஆம் தேதி, ஜூலை மாதம் 16ஆம் தேதி, புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மாதமே, அதாவது ஆணி மாதம் 32ஆம் தேதி ராத்திரி 10:54 சூரியனும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இதுவே இவ்வளவு பெருசு இருக்கு. இதற்குண்டான பலன்கள் எவ்வளவு சீரியஸா இருக்கும், எவ்வளவு பாதிப்பை தரும், எவ்வளவு நல்ல விஷயங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்திற்கு உண்டான உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம், அதாவது ஆணி மாதம்ங்கிறது வந்து ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 16 வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? உங்கள் விரயஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்த செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாத ஆரம்பத்தில் எப்போ மாறுறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 26ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இது ஆக்சுவலாக வர்றதுனால என்ன நல்ல பலனா அப்படின்னு கேட்டால், முன்கோபம், சண்டை சச்சரவுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. வண்டியில் போகும்பொழுது கூட நீங்கள் சண்டை போடுறதுக்கு தயாராக இருப்பீங்க. ஸோ ஜூன் 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் இந்த மேஷராசி நண்பர்கள் சற்று அஜிடேட்டட் மூடில் இருப்பாங்க. அஜிடேட்டட் மூட் அப்படின்னா பதட்டத்தோடு இருப்பாங்க, டென்ஷனோடு இருப்பாங்க, முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூன் 26க்கு முன்னாடி, ஜூன் 15லேருந்து ஜூன் 26 வரைக்கும் குருவோடு சேர்ந்த செவ்வாய், குருவோடு சேர்ந்த செவ்வாய் கெடுபலன்களை தரமாட்டார். உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி, உங்களுடைய கடன்களை அடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கு. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. இந்த மாதம் முற்பகுதியில் 26ஆம் தேதி, அதாவது ஜூன் 26ஆம் தேதி தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் 12ஆம் தேதி, அந்த 12ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்காரு. ஸோ இந்த வார, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும். ஜூன் 26 தமிழ் ஆணி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நல்ல விஷயத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஜூன் 26லேருந்து ஜூலை 12 வரைக்கும் சனி பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு கோபம், எரிச்சல்லாம் ஜாஸ்தி இருக்கும். செய்யக்கூடிய காரியங்களில் பதட்டத்தை காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணை கூட சண்டை இருக்கும். அதுக்கப்புறமா தான் உங்களுடைய கோபமே குறைய துவங்கும். ஆனால் ஃபுல்லாக குறையாது. இந்த மாதம் முழுவதும் கோபத்தோடு தான் இருப்பீங்க. உங்கள் கோபத்தினால பல நல்ல நண்பர்களை பகைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இழக்க மாட்டீங்க, பகைத்து கொள்வீர்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்காரு. கேது அப்படிங்கிறவர் வந்து ஞானகாரகன். உங்கள் கூட இருக்கிற உங்களுடைய நண்பர்கள், உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அறிவை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பேச்சை உங்களுடைய கோபம் மறைத்து விடும். அவங்க பேச்சை கேட்க மாட்டீங்க இந்த மாதம் முழுவதும். இந்த மாதம் 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் எப்போ ஜூலை 2ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஆணி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் லாபஸ்தானத்துலேருந்து அப்படியே கிரகங்கள் மாலையாட்டம் இருக்கும். லாபஸ்தானம்ங்கிறது வந்து கும்பராசியில் சனி, மீன ராசியில் குரு, மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் சுக்கிரன், அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் புதன் சூரியன். இப்படி மாலையாட்டம், ஒரு மாலைக்கு எப்படி மேலே இப்படி மேல் பக்கமாக இருக்குமோ அது மாதிரி கிரக மாளிகா யோகம் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது. கீழே அந்த கீழே பூ மாளிகைக்கு கீழே இருக்கும்ல அந்த குஞ்சலம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கேது பகவான் இருக்கார். ஸோ இப்படி ஒரு சூப்பரான அமைப்பு வந்து எல்லா கிரகங்களும் ஒரே இடம், அவங்க அவங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுங்கிறது வந்து
ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில நல்ல பலன்களை கொடுத்தாலும் சில சில சங்கடங்களையும் கொடுக்கும். இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா, மாத ஆரம்பத்தில் அதாவது வைகாசி மாதத்து 15 வைகாசி மாத முடிவுலேருந்து ஆணி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் நல்லதை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் குரு மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்லதை கொடுத்து சுப செலவை கொடுத்துட்ருப்பாரு. லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் ஜூலை மாதம் 12ஆம் தேதி அதாவது தமிழ் மாதம் ஆணி மாதத்தில் 28ஆம் தேதிக்கு மேலே உங்கள் தசமஸ்தானத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சங்கடத்தை கொடுப்பாரு. அதே சமயம் விரயங்களையும் ஏற்படுத்துவார். ஏன் விரயங்களை ஏற்படுத்துவார்னா, தசமஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானம் செலவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த மாதம் அதாவது ஆணி மாதத்தில் பிற்பகுதியில் கடைசி ஒரு 10 நாட்கள் சனி உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்துவார். எப்போத்திலேருந்துனா ஆணி மாதம் 28ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் உங்களுக்கு செலவு இருந்துட்டு தான் இருக்கும். சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றத்தை தருவார் மேஷராசி நண்பர்களுக்கு. இது பொதுவான பலன். இந்த மாதம் உங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கோபத்தினால் உங்களுக்கு இழப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மாத பிற்பகுதியில் இந்த சனி மகர ராசிக்கு போகிறாருன்னு சொன்னல, அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஆணி மாதம் 26ஆம் தேதி 28ஆம் தேதி அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வையில் குரு வரும்பொழுது உங்களுடைய சுப செலவுகள் சில சமயம் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மாத பிற்பகுதியில் நல்லதை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் மாத பிற்பகுதியில் தேவையில்லாத விரயங்களை சனியோடு சேர்ந்து கொடுக்க போகிறாரு. என்றைக்குமே சனி பார்வையில் குரு வந்தார்னா குரு தன்னுடைய சுபத்தன்மையை இழந்துடுவார். அதனால் உங்களுக்கு சுப செலவுகள் அசுப செலவுகளாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாத கடைசியில், ஆணி மாத கடைசியில். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போகிறதுங்கிறது தான் இப்போ மெயினாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா நெகட்டிவ் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு எல்லாத்துக்குமே. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த மேஷராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், 2ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. மாத முற்பகுதியிலே அதாவது ஆணி மாதம் 4ஆம் தேதி ஜூன் 18ஆம் தேதி அதுக்கப்புறமே உங்கள் ராசியில் இருக்க சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் வார்த்தைகள் இனிமையாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையை பேசினாலும் பொய்யை பேசினாலும் இனிமையாக இருக்கும். அதனால் வார்த்தைகள் சற்று நிதானமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சனி பார்வையை விட்டு சுக்கிரன் வெளியில் வரதுனால பணப்புழக்கம், தடைபட்டிருந்த பணப்புழக்கம் மீண்டும் புரள துவங்கும். அதனால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை குறைய துவங்கும். குடும்பத் தலைவிகளுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மராசி. அந்த 5ஆம் இடத்துக்கு சனியின் வக்கர பார்வை இருக்கு. அந்த 5ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 3ஆம் இடத்துல இருக்காரு. ஜென்ரலாகவே 3ஆம் இடத்துக்கு சூரியன் சம்பந்தப்பட்டாலே ஒரு விதமான பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துவாங்க. அவர்களுடைய ஹெல்த்துக்காகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்ப சொத்துக்காகவும் இருக்கலாம். என்ன காரணம்னா 5ஆம் இடத்திற்கு சனியின் வக்கர பார்வையும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் யங்கர் பிரதர்ஸ், யங்கர் சிஸ்டர்ஸ் அவங்கக்கிட்ட சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த மாத பிற்பகுதி வரைக்குமே. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவ மாணவியர், படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் கூட சற்று இழுபறி நிலைமையை சந்திக்கும். என்ன காரணம்? சனியுடைய பார்வை தான். அதாவது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சனி பார்வை கிடையாது, உங்களுடைய மென்டல் தாட் ப்ராசஸ் வந்து மந்தத்தன்மை அடையும், உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால, ராசிக்கு சனி பார்வை இருக்கிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய மென்டல் டிஸ்டர்பன்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து பதட்டத்தினால் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதாவது பதட்ட அடைஞ்சிங்கன்னா பதறின காரியம் சிதறும்னு சொல்றதுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்ட் எக்ஸாம்பிள் நீங்க தான். அதனால ரிஷபரா மேஷராசியில பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பதட்டப்படாமல் இருக்கிற முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும். மேல் படிப்புக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பதட்டப்படாமல் பண்ணுங்க,
குறிப்பாக பண விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கோங்க. எவ்வளவு தேவைங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பணத்தை தயார்படுத்தி கொள்வது நல்லது. இல்லாட்டி கடைசி நேரத்தில் ஒரு டென்ஷனோட சில தேவையில்லாத விஷயங்களில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்க வாழ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாத முற்பகுதியில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு, குரு சாதகமாக இருக்காரு. லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்காரு. என்றைக்குமே லாபஸ்தானம்ங்கிறது வந்து சமூக அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துக்கு சனி வந்தாலும் சரி, சுக்கிரன் வந்தாலும் சரி, வேற எந்த கிரகங்கள் வந்தாலும் சரி, உங்களுக்கு அதற்கேற்றாற் போல மதிப்பும் மரியாதையும் கூடும். உழைப்புக்கேற்ற மரியாதை கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. சனி வக்கரகதியில் பின்னோக்கி மகர ராசிக்குள்ளே போகிற வரைக்கும், மகர ராசிக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் சார், ஜூலை 12 தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் 28ஆம் தேதி, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை ஸ்திரத்தன்மை அடையும். வேலை ஸ்திரத்தன்மை அடையும்னா கன்ஃபார்ம் ஆகும். இத்தனை நாளாக டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கள்லாம் இப்போ கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயியாக மாறுவாங்க. அதே சமயம் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. இடமாற்றம் எதனால அப்படின்னு கேட்டால், 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சுகஸ்தானம், தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, நீங்கள் இருக்கிற வீடு சம்பந்தப்பட்டது. அந்த இடத்துக்கு சனி வக்கர பார்வையை கொடுக்கறதுனால அந்த இடத்த விட்டு வெளியேற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இதனால் உங்களுக்கு வீடு மாற்றம் யோகம் ஏற்படுகின்றது. ஜூன் மாத கடைசி, அதாவது ஜூலை மாதம் 1st வீக்கில், 2nd வீக்கில், மேக்சிமம் 3rd வீக்குள்ளார நீங்கள் இடம் மாறுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆணி மாதம் முடியறதுக்குள்ளாரிய நீங்கள் இடமாற்றம் ஏற்படுத்தி கொள்வீர்கள். அப்படி இல்லை, சப்போஸ் அது ஸ்கிப் ஆச்சு அப்படின்னா, ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்தில் நீங்கள் இருக்கிற வீட்டை விட்டு வெளியில் ஏறுவீங்க, அல்லது வெளியூருக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது வேலை நிமித்தமான விஷயத்தில். இந்த மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கிறவங்க, இது வரைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு சொன்னேன், இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் இந்த ஜூன் மாதத்தில் இருக்கு, அதாவது ஆணி மாதத்தில் ஏற்படுகின்றது. ஆணி மாதத்து முடியறதுக்குள்ளார, ஆணி மாதம் 28ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம். ஆணி மாதம் 28ஆம் தேதி சனி மகர ராசிக்குள்ள வந்துடுவார். உங்களுடைய தசமஸ்தானம், உங்களுடைய தசமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கும் தசமஸ்தானம். ஏன்னா நீங்கள் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், நீங்கள் தான் 0 டிகிரியில் இருக்கீங்க, 0 to 30 டிகிரிஸ். இந்த 0 to 30 டிகிரிஸ்க்கு 10வது இடம் அப்படின்னு சொன்னால் 300வது டிகிரி, 270 to 300 டிகிரிஸில் இருக்கிற இடம் வந்து மகர ராசி. அந்த இடத்துக்கு சனி எப்பொழுதெல்லாம் வருகின்றாரோ அப்பொழுதெல்லாம் உலக அளவில் பதட்டமான சூழ்நிலைகள், உயிரிழப்புகள் ஏற்படும். இப்பொழுது கடந்த 2020லேருந்து இது வரைக்கும் அப்படி தான் நடந்துருக்கு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை 1990களில் வந்தது, 1991லேருந்து 1993க்குள்ளார. அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் போயிருந்தீங்கன்னா 1961 to 1964 இதே மாதிரி ஒரு சூழ்நிலை உலக அளவில் நடந்தது. இது நீங்கள் கடந்த 200 வருஷத்துக்கு எடுத்து பார்த்தாலும் இதே பலன் தான் இருக்கும். மாற்றங்கள் நிகழாது சனி மகர ராசிக்கு வரும்பொழுதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன மாற்றம் இப்பொழுது ஜூலை மாதம் 12ஆம் தேதி, தமிழ் ஆணி மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே ஆவணி மாதத்துக்குள்ளார நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் உள்ள மேஷராசி நண்பர்கள், திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், சனி வக்கரகதியில் மகர ராசிக்குள்ள போனார்னா 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை வரும். ஸோ ஜூலை 12ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய திருமண விஷயத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணுறது நல்லது. அப்படி சப்போஸ் என்னால் பண்ண முடியலையே சார், நான் எங்கள் வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனை, பணப்பிரச்சனை, இல்லை நான் பார்த்துருக்கிற அந்த பொண்ணு வீட்டிலையோ பையன் வீட்டிலையோ எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்குறாங்கன்னா, 1ஆம் 12ஆம் தேதிக்குள்ளே பண்ணுங்க. ஜூலை 12 தமிழ் ஆணி மாதம் 28ஆம் தேதி, அதற்கு மேலே போச்சுன்னா உங்களுடைய முன்கோபமே உங்களை காட்டி கொடுத்து விடும், உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்காரு, செவ்வாய் ராசிநாதன், செவ்வாய் தான் உங்கள் ராசியில் வந்துடுவார்.
இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதி தமிழ் ஆணி மாதம் 12ஆம் தேதி இந்த நாட்கள்லேருந்தே உங்களுடைய பதட்டம் அதிகரிக்கும். பதட்டம் அதிகரிக்கிறதுனால பயம் ஏற்படும், பயத்தினால் தவறுகள் ஏற்படும். ஸோ இந்த மேஷராசி நண்பர்கள் ஜூன் 26 தமிழ் ஆணி மாதம் 12ஆம் தேதியிலேருந்தே தவறுகள் அதிகமாக இழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, சிக்னலில் அந்த எல்லோ லைனை கிராஸ் பண்ணி நிற்பீங்க, போலீஸ்காரங்க வந்து உங்கள் மேலே தப்பு சொல்லி ஃபைன் கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக தான் வந்திருப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு சின்ன மன சங்கடத்தில் அதை தாண்டி நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஹெல்மெட் இருக்கும், ஹெல்மெட்டை வந்து வண்டி மேலே வச்சுருப்பீங்க, பெட்ரோல் டேங்கில் வச்சுருப்பீங்க, ஹெல்மெட் போடலன்னு பிடிச்சிருவாங்க. இப்படி அனாவசிய ஃபைன் கட்டக்கூடிய வாய்ப்புகள், நான் இதெல்லாம் சிம்பிளாக சொல்கிறேன், டக்குன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேன். இபி பில் கூட கடைசி நேரத்தில் டேட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கட்டுவீங்க, அதுக்காக உங்களுக்கு ஃபைன் போடுற மாதிரி வரும். இப்படி சின்ன சின்ன தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய தவறுகள் வராமல் இருப்பதற்கு பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். இந்த மேஷ ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலையில இருக்கிறவங்க, ஏற்கனவே வேலைகளுக்கு வேலை தேடுபவர்களுக்கு சொன்னோம், வேலையில இருக்கிறவங்க, மேலதிகாரிகளின் தவறுகள் உங்கள் மேல் சுமத்தப்படும், கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயம் நீங்க செய்யாத தப்புக்கு கூட நீங்க பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. மூன்றாம் இடத்து சூரியன் காரணமா இருப்பாரு. மூன்றாம் இடத்து சூரியன் இந்த மாதம் முழுவதும், ஆணி மாதம் முழுவதும் மூன்றாம் இடத்துல இருப்பாரு. அதனால இந்த மாதம் முழுவதுமே பண்ணாத தப்புக்கு பயந்துட்டு இருப்பீங்க. ஆனா அறிவார்த்தமான சிந்தனைகள் இந்த மாதம் புதன் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகின்ற ஜூலை 2 தமிழ் ஆணி மாதம் 18ஆம் தேதிக்கு மேல பயப்பட்டா கூட மனசுல ஒரு வாரத்துல ஓடிண்டே இருக்கும், நம்ம தான் தப்பு பண்ணலையே, எதுக்கு பயப்படுறோன்னு. ஆனா அந்த தாட் ப்ராசஸும் இருக்கும், இந்த தாட் ப்ராசஸும் இருக்கும். ஸோ பயப்படாம இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா பயந்துட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தும் மாதமாக இருக்கும். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள், மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல சுய தொழில் புரிவோர், சொந்தமா தொழில் பண்றவங்க, தொழில் அதிபர்கள். தசமஸ்தானத்துக்கு சனி பெயர்ச்சி ஆக போறாரு வக்கரகதியில. இந்த தசமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானம். இந்த மாத பிற்பகுதியில உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கு, தவறான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய ப்ராடக்ட்ஸ், நீங்க மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல ஒரு ரிஜெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு பெரிய லெவல்ல. அதனால கவனமா பாருங்க, ஒவ்வொரு ப்ராடக்டையும் இண்டிவிஜுவலா ரேண்டமா எடுக்காம இண்டிவிஜுவலா குவாலிட்டி கண்ட்ரோல் பார்த்துட்டீங்கன்னா தேவையில்லாத செலவுகளையும் நஷ்டங்களையும் தவிர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாத பிற்பகுதியில உங்களுக்கு நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மாத முற்பகுதியில உங்களுடைய முன்கோபம் இருந்தாலுமே அடுத்தவர்களின் செயல்பாடுகள் மூலமாக, இனிமையான வார்த்தைகள் உங்கள் வாயில் வருவதன் மூலமாக அடுத்தவர்களிடம் அவப்பெயரை சம்பாதிக்காமல் இருப்பதற்கு 2ஆம் இடத்து சுக்கிரன் சாதகமாக செயல்படுவார். குரு சாதகமாக இருப்பார் மாத முற்பகுதியில், செவ்வாய் சாதகமாக இருப்பார் மாத முற்பகுதியில். மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக இருக்க போகிறாரு. மாத பிற்பகுதியில் ஜூலை 2ஆம் தேதிக்கு மேலே சூரியன் சாதகம் இல்லாமல் இருக்கிற இடத்துல புதன் சாதகமாக செயல்படுவார். ஸோ இப்படி உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாத மாதமாக இருக்கும். பட் பதட்டத்தோடு இருப்பீங்க. வியாபாரிகள், மேஷராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு குரு பார்வை 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்துக்கும் இருக்கு. இதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா சனி பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கு. இந்த கிரக பலன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா குருவின் பார்வை பலத்தினால் உங்களுக்கு வியாபாரத்திற்கு முதலீடுகள் செய்வதற்கு உண்டான பண வரவுகள் ஏற்படும், கடன்களை வாங்குவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆனா சனி பார்வையில் இருக்கிறதுனால அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால லாபம் பெருகும். லாபம் பெருகுவதனால் உங்களுக்கு பண வரவு ஏற்படும். ஆனா அதை திருப்பி கடன் அடைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவீங்களே தவிர உங்களுடைய சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் குறைவு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வழக்கறிஞர்கள், பேச்சை தொழிலாக கொண்ட மேஷராசியில் பிறந்த வழக்கறிஞர்கள், இவங்களுக்கு 2ஆம் இடத்து சுக்கிரன் லாபத்தை தரக்கூடிய வகையில, பேச்சை தரக்கூடிய வகையில இருக்காரு. நல்ல இனிமையா பேசுவீங்க, நல்ல விதத்துல பேசி அடுத்தவர்களின் மனதை கவரக்கூடிய வகையில பேசுவீங்க. அதனால உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். உங்க வாக்கு சாதுரியம் வெளிப்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய ஸ்திரம், அதாவது உங்களுடைய தரம் உயர்வதற்குண்டான, ஸ்திரத்தன்மை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும்.
இரண்டாம் இடத்துக்கு சுக்கிரன் சம்பந்தப்படுறதுனால ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. மேஷராசியில பிறந்த அனைவருமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாலின நண்பர்கள், நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் பேசும் பொழுதும், நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் பேசும் பொழுதும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இனிமையாக பேசுறதா நினச்சி உங்களுடைய அந்த எல்லோ லைனை கிராஸ் பண்ணி போயிடாதீங்க. லக்ஷ்மண் ரேகாவை தாண்டினீங்கன்னா உங்களுக்கு அவப்பெயர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அவப்பெயர் வருதோ இல்லையோ செலவு ஜாஸ்தி ஆகும், தேவையில்லாத செலவு. இது ஃபைன் கட்டுறதுக்கு ஈக்குவல் தான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அயல் நாட்டு தொழில் புரியும் மேஷராசி நண்பர்கள், ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சனியின் பார்வை, வக்கர பார்வை விரயஸ்தானத்துக்கு வரும் பொழுது, அதாவது ஆணி மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய அயல் நாட்டு தொடர்புகள் மூலமாக தொழில் மேன்மை அடைவதற்கு வாய்ப்புகள் வரும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், ஆனால் முதலீடுகளை அதிகப்படுத்த வேண்டாம். அந்த சமயத்தில் அந்த அயல்நாட்டு தொடர்புகளுக்காக கடன் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். அதாவது அயல்நாட்டு தொடர்புகளுக்காக நீங்கள் சப்ளை பண்ணணும், அதற்காக இங்கே நம்ம ப்ராடக்ட் வாங்கணும், அதுக்காக கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. சான்ஸ் வருதுன்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு கடன் வாங்கி பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை போய் சிக்கலில் மாட்ட வச்சிடும். ஜாகிரதை. இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்துக்கு சனி வருகின்ற அனைத்து ராசி நண்பர்களுக்கும் இந்த பலன் பொதுவானது. லாபஸ்தானத்துக்கு சனி வராருன்னா ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடாது, லாபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். லாபம் கம்மியாக இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்தால் போதும்னு நினச்சிக்கோங்க. அரசியல் துறை சார்ந்த மேஷராசி நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், சமூகத்தில் அந்தஸ்து உயரும். கடந்த காலத்தில் நீங்கள் பண்ணின சர்வீஸ்க்கு அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும். ஆனால் சனி உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. அடுத்து ஒரு 6 மாதம், அதாவது அடுத்த ஜனவரி மாதம் வரைக்கும் உங்கள் தசமஸ்தானத்தில் இருப்பார். ஆனால் இந்த தசமஸ்தானத்துக்குள்ள சனி இருந்தாலுமே இந்த மேஷராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்களை தரமாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி போன 2 வருஷத்தில் நிறையா கொடுத்துட்டாரு. இந்த வருஷம் ஜூலை மாதத்துலேருந்து அடுத்த ஜனவரி வரைக்கும் உண்டான 4-5 மாதங்களுக்கு சனியின் பாதிப்புகள் குறைந்து உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். அதற்கு உண்டான என்ட்ரி பாயிண்ட், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட், ஜூன் மாதம் ஆணி மாதம் தான். ஆணி மாதத்தில் ஆரம்பிச்சதுன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களுடைய கிராஃப் வந்து மேலே தான் போகுமே தவிர கீழே போய் மைனஸில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாமே சாதகமாக இருக்குது, எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சுரங்கம் வைத்திருப்பவர்கள், இந்த க்ரஷர் வச்சுருக்கிறவங்க, கல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வளர்ச்சிக்குண்டான மாதம், உங்களுடைய பண வரவுகள் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். மாதம் ஒரு பகுதியில், மாத பிற்பகுதியில் உங்கள் கோபத்தினால் சில இழப்புகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முயற்சி பண்ணுவது நல்லது. ஸோ பொதுவான பலன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆணி மாதத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கும், சில படிப்பணிகளையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்குண்டான ஆரோக்கிய பலன், அதாவது மேஷராசி நண்பர்களுக்கு ஆரோக்கிய பலன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம் 7ஆம் இடம் இந்த 2 இடத்து தான் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இடங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாதம் முற்பகுதி வரை. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும், சனி மகர ராசிக்குள்ளே போகிற வரைக்கும் உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை. சனி மகர ராசிக்குள்ளே போனவுடனே உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் அந்த 12ஆம் தேதி ஜூலை 12 ஆணி மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே, ஆணி மாதம் கடைசி ஒரு 5 நாட்கள் உங்களுக்கு உடம்பில் அசௌகரியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 8ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய எதிரிகள் சில கொனஷ்டை வேலைகளை பண்ணுவாங்க. கொனஷ்ட வேலைன்னா குதர்க்கமான வேலைகள் செய்வார்கள். அவர்கள் உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்குனே இருக்காங்க. உங்களை தொந்தரவு பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களை கோபத்தை தூண்டி விட்டு உங்களை நெகட்டிவ் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. உங்களை நெகட்டிவ் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களை கோபத்தை தூண்டினா போதும்,
அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க. அதனால் உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முயற்சி செய்வதும் உங்கள் வார்த்தைகளை கண்ட்ரோல் செய்ய முயற்சி செய்வதும் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த ஆணி மாதத்திற்கு உண்டான மேஷராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜூலை 12னா ஜூன் மாதம் 26 ஆணி மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஆணி மாதம் 28 ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் சனி பார்வையில் செவ்வாய் இருக்காரு. இந்த நாட்களில், அதாவது ஜூன் 26லேருந்து ஜூலை 12, தமிழ் ஆணி 12லேருந்து ஆணி 28, 16 நாட்கள், இந்த 16 நாட்களும் இந்த மேஷராசி நண்பர்கள், ஏன் இந்த 16 நாட்கள் அப்படின்னா, இந்த 16 நாட்கள் சனியுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்கள் கோபத்தினால பல இழப்புகள் ஏற்படுவதற்கும் விரக்தியினால் தவறுகள் ஏற்படுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் மனசை ஸ்திரப்படுத்திக்கணும். அதற்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, முதல்ல நீங்கள் உங்கள் மனசை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு பிராணாயாமம் பண்ண வேண்டும். தினமும் காலையில் 4:30 to 6 மணிக்குள்ளார பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பழக்க வழக்கத்தை கொண்டு வரணும். திங்கக்கிழமை வந்து உங்கள் மூச்சு இந்த மூக்கு வழியாக போயிட்டு இந்த மூக்கு வழியாக வெளியில் வரணும். செவ்வாய்க்கிழமை இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரணும். இதை ஒவ்வொரு நாளும் பழகிக்கணும். அது அதற்குண்டான ஆசானிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்லைனில் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிறேங்கிற தப்பை பண்ணாதீங்க. தப்பு பண்ணினீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 4:30 to 6 பிராணாயாமம் பண்ணுங்கள். சூரிய உதயத்திற்கு முன் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விடுத்து சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. விநாயகர் வழிபாடுங்கிறது வந்து விநாயகர் அகவலை சொல்லி பாராயணம் செய்ய வேண்டும். விநாயகர் அகவலை சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஸ்லோகங்கள், உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள், விநாயகருக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி பாராயணம் செய்து வருவதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் மாத பிற்பகுதியில், அதாவது ஜூன் 26லேருந்து ஜூலை 12, தமிழ் ஆணி மாதம் 12ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிற நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண முடியலையா, எல்லோருமே ஓம்காரம் ஓம் இந்த மாதிரி எத்தனை தடவை வேணால் சொல்லலாம். இந்த ஓம்காரத்தை தினமும் பாராயணம் செய்து வர, விடியற்காலையில் பாராயணம் செய்யணும். ராத்திரி 12 மணிக்கு பண்ணக்கூடாது. இந்த ஓம்காரத்தையோ அல்லது ஆஞ்சநேயர் மந்திரத்தையோ பாராயணம் செய்து வர சனி பாதிப்பு செவ்வாயின் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய முன்கோபம் உங்களை விட்டு அகலும் என்பதை சொல்லி இந்த மாதம் ஆணி மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை ஏற்படுத்தி தர வேண்டும். ஆரோக்கியத்தில் முன்கோபம் குறைய வேண்டும். அந்த முன்கோபத்தினால் ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த விநாயகருக்கும் அந்த அஞ்சனை மைந்தனான ஆஞ்சநேயரின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.